ஒரு செம்மையான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான். அதுவும் வந்துட்டு நம்ம பேக் பண்ணி மட்டும் கொடுக்குற வேலை. அதாவது இந்த மசாலாலாம் இருக்குல்ல, அந்த மசாலாலாம் வந்துட்டு நம்ம வீட்டிலேருந்தே வந்துட்டு பேக் பண்ணி கொடுத்து அது மூலயமா மந்த்லி நிறைய ஏர்ன் பண்ண போகிறோம். அதாவது நிறைய நமக்கு தெரிஞ்ச மசாலாஸ் இருக்கும், ஆச்சி மசாலா, சக்தி மசாலா அப்படி சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு அந்த மசாலா பொடியை வந்துட்டு கொடுத்துருவாங்க. நம்ம நம்மளோட வீட்டில் இருந்துட்டு நம்மளோட வேலையெல்லாம் பார்த்துட்டு ஃப்ரீயாக இருக்கும் போது அதை ஜஸ்ட் பேக் பண்ணி மட்டும் நம்ம கொடுத்தா போதும். அதுலேருந்து மந்த்லி 5000 லேக்ஸ் கணக்கில் வந்துட்டு ஏர்ன் பண்ணலாம். ஸோ நம்மளோட வீடியோவை வந்துட்டு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நம்மளோட சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ், நிறைய ஜாப் டீட்டெயில்ஸ் பற்றின வீடியோஸ்லாம் நம்ம வந்துட்டு அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களோ மறக்காமல் நம்மளோட ஆல் இன்ஃபோ ஆல் பிரவீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆல் இன்ஃபோ ஆல் பிரவீன். நான் உங்களோட அக்ஷயம். ஸோ இப்போ தான் நீங்கள் வந்துட்டு நம்மளோட ஆல் இன்ஃபோ ஆல் பிரவீன் யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்மளோட சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துட்டு போட்டுட்ருக்கோம். அது உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் வந்துட்டு நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு செம்மையான ஒர்க் ஃப்ரம் ஹோம் பேக்கிங் ஜாப். நிறைய பேர் வந்துட்டு பேக்கேஜிங் ஜாப் போடுங்க, வீட்டில் இருந்துட்டே வந்து பேக் பண்ணி கொடுத்து ஏர்ன் பண்ணுற மாதிரியான ஜாப் வந்துட்டு கொடுங்க அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ இது வந்துட்டு ஒரு முழுக்க முழுக்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான். அதாவது இந்த ஆச்சி மசாலா, சக்தி மசாலா, எம்டிஆர் அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம நிறைய மசாலா கம்பெனிஸ் வந்துட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கோம். ஸோ அந்த கம்பெனிலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மசாலாவை வந்துட்டு நம்ம வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. நம்ம அந்த பேக்கேஜில் வந்துட்டு நம்ம பேக் பண்ணி மட்டும் அவங்களுக்கு திரும்ப வந்துட்டு கொடுப்போம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம மந்த்லி 5000 லேக்ஸ் கணக்கில் வந்துட்டு ஏர்ன் பண்ண போகிறோம். ஸோ இது வந்துட்டு எந்த ஒரு ஏஜ் லிமிட்டுமே கிடையாது. நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி ஒர்க் பண்ணுற பர்சனாக இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்துகிட்டே உங்களோட ஃபேமிலியை பார்த்துட்டு, உங்களுக்கு குழந்தை இருந்தால் குழந்தைய பார்த்துட்டு, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் மட்டும் இந்த ஜாபை வந்துட்டு நீங்கள் பண்ணி கொடுத்தா போதும். நீங்கள் வந்துட்டு எக்ஸ்ட்ரா இன்கம் வந்துட்டு ஏர்ன் பண்ணி செம்மையாக ஹாப்பியாக இருக்கலாம். ஸோ இந்த ஜாபில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ நமக்கு வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து தெரியும், ஆச்சி மசாலா, சக்தி மசாலா அப்படி சொல்லிட்டு அவங்க வந்துட்டு நமக்கு வந்து வீட்டுக்கு வந்து அனுப்பிச்சிருவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எந்த நிலமையில இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்லாம் வந்துட்டு கொரோனாக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா ஐடி கம்பெனி அந்த மாதிரிலாம் வந்துட்டு பெரிய பெரிய கம்பெனிஸாக வந்துட்டு ஒரு சில போஸ்டிங்க்கு வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வந்துட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த COVID-19 லாக்டவுன் இருந்துச்சுல, அந்த லாக்டவுனுக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு எக்கச்சக்கமான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வந்துட்டு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுலேயும் வந்துட்டு இந்த பென் பேக்கேஜிங்கு, பென்சில் பேக்கேஜிங்கு, ரப்பர் பேக் பண்ணி கொடுக்குறது அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு இதை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுலேயும் குறிப்பாக யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் அவங்க ஃபேமிலி பார்த்துட்டு, அவங்களோட ஒர்க்கை பார்த்துக்கிட்டு, குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு, அவங்க ஃப்ரீயாக இருக்க டைமில் ஏர்ன் பண்ணி நம்ம ஃபேமிலி வந்து சப்போர்ட் பண்ண நினைக்கிறாங்கல்ல, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு. ஸோ அந்த மாதிரி பெண்களுக்காக வந்துட்டு நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு வந்துச்சு ஆஃப்டர் கொரோனா. ஸோ அதில் ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான் வந்துட்டு இது. ஸோ இதில் வந்துட்டு நமக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கிடையாது, இது முழுக்க முழுக்க ஃப்ரீ. நம்ம வந்துட்டு ஃப்ரீயான டைமில் மட்டுமே இந்த பேக் பண்ணி இந்த மசாலா வந்துட்டு பேக் பண்ணி கொடுக்கறது மூலிமா நிறைய வந்துட்டு ஏர்ன் பண்ணலாம். நிறைய வந்துட்டு ஏர்ன் பண்ணி நம்ம ஃபேமிலிக்கு வந்துட்டு ஒரு சப்போர்ட்டாக நம்மளோட இன்கம் வந்து நம்ம இருக்கும் அப்படின்னு சொல்லணும்னு எனக்கும் ஆசை தான். ஆனால் என்ன பண்ணுறது, என்னடா வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து ஏதோ வேலை கொடுக்குற மாதிரியே வந்துட்டு பேசுனாங்க, திடீர்னு வந்துட்டு இப்படி மாற்றி பேசுகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. பிகாஸ் இந்த ஆச்சி மசாலா, சக்தி மசாலா, எம்டிஆர் அந்த மாதிரிலாம் வந்துட்டு எவ்வளோ பெரிய கம்பெனி, நீங்களே யோசிச்சு பாருங்கள். அவங்க வந்துட்டு ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வச்சு நிறைய லேபர்ஸ் வந்துட்டு அங்கே வேலை பார்க்குறாங்க, நிறைய பேர் வேலை பார்க்குற ஒரு பெரிய தொழிற்சாலை வந்துட்டு அவங்க ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களோட மசாலா வந்துட்டு நம்மளோட தமிழ்நாடு ஃபுல்லாக, தமிழ்நாடு மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் இந்தியா, இந்தியா ஃபுல்லாக வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. வேர்ல்டு வைடாகவும் ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் கூட மசாலாஸ் வந்துட்டு சப்ளை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்க அவ்வளோ பெரிய கம்பெனிச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கம்பெனிலேருந்து நமக்கு அந்த மசாலா பொடியை வந்துட்டு அனுப்பி அதை வந்து நம்ம பேக் பண்ணி கொடுக்கறது மூலிமா நமக்கு எக்கச்சக்கமாக ஏர்னிங்ஸ் வரும்னு சொன்னால் அது வந்துட்டு எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனம் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் ஏமாத்திட்டு இருக்காங்க இப்போ, நிறைய பேரை.
ஸோ நம்மளோட சேனலுக்கே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி இப்போ பேக்கேஜிங் ஜாப் பற்றின வீடியோஸ் வந்துட்டு போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. ஆனால் இது முழுக்க முழுக்க ஒரு ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும். ஸோ நம்மளோட சேனலில் எப்போவுமே ஃபேக்கான ஜாப் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணுறதே இல்லை, எப்போவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வீடியோஸ் மட்டும்தான் நம்ம வந்துட்டு அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ நாங்கள் வந்துட்டு அந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுறது கிடையாது. நீங்கள் வந்து நிறைய யூடியூப் சேனலில் வந்துட்டு பார்த்துருப்பீங்க, நிறைய யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க, ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி பேக்கிங் ஜாப் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம், நான் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது எல்லாமே வந்துட்டு ஒரு முழுக்க முழுக்க வந்துட்டு ஃபேக்கு. இப்போ வந்து நிறைய நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா அந்த பென்சில் நட்ராஜ் பென்சில் பேக் பண்ணுறது, ரப்பர் பேக் பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு அவேர்னஸ் வீடியோ நாங்கள் வந்து கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த அவேர்னஸ் வீடியோவில் ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் வந்து இது. அந்த மாதிரி நிறைய பேக்கிங் ஜாப் பற்றின அவேர்னஸ் வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதுலேயுமே அதில் சம்மந்தப்பட்ட ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது. இந்த வீடியோ வந்துட்டு முழுக்க முழுக்க ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஸோ அந்த வீடியோ கீழேமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு அந்த வீடியோவை முழுசாகவே பார்க்காம இந்த ஜாப்ல எப்படி ஜாயின் பண்ணுறது, எப்படி யாரை காண்டாக்ட் பண்ணுறது, எப்படி வந்துட்டு நான் வந்துட்டு இதில் ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோவை வந்துட்டு முழுசாகவே பார்க்காம எல்லோரும் கீழே கமெண்ட் பண்ணுவீங்க. இந்த வீடியோ கீழேமே வந்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ எப்போவுமே வந்துட்டு ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா முழுசாக பாருங்கள், அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது கேளுங்க. இந்த மாதிரி தான் வந்துட்டு யூடியூப்பில் வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டால் அந்த வீடியோ முழுசாகவே பார்க்காம அவங்க வந்து காண்டாக்ட் பண்ணி நிறைய பேர் ஏமாந்து போயிடுறாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக, நம்மளோட இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க உங்களுக்காக, நீங்கள் பணம் கட்டி அந்த மாதிரி யார்ட்டையும் ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்மளோட சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஸோ இந்த மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டு நீங்கள் நிறைய இடத்துல பார்ப்பீங்க. ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எங்கே பார்த்தாலும் வந்துட்டு உடனே வந்துட்டு காண்டாக்ட் பண்ணாதீங்க. எந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபாக இருந்தாலுமே சரி, உங்கள் ஃபேமிலியில் வந்துட்டு கேளுங்க, பெரியவங்க கிட்டே வந்துட்டு ஒரு 2-3 times வந்து கேளுங்க, அவங்கள கன்சல்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் வந்துட்டு ஏதாச்சும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டிலேருந்தே வேலை பார்த்து சம்பாதிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த ஜாபை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு நல்லா அந்த ஜாப் பற்றி வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கள். இந்த மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு நீங்கள் உடனே வந்துட்டு அவங்களை காண்டாக்ட் பண்ணுறது மூலிமா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் வந்துட்டு எல்லாத்தையும் தப்பாக சொல்ல வரல, ஏன் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். நம்ம வந்துட்டு சும்மா இருக்கிற டைம் சும்மா தானே இருக்கும், ஃப்ரீயாக தானே இருக்கும், சரி ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ஏர்ன் பண்ணலாம்ல அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும், எனக்கும் இருக்குது. ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்பி ஒருத்தவங்க கிட்டே வந்துட்டு போயிட்டு நம்ம வந்துட்டு பணத்தை கொடுத்துட்றோம். ஸோ அந்த நம்பிக்கையை வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்ணி ஏமாற்றிருக்காங்க. நம்ம வந்துட்டு பணம் கொடுத்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவோம். அது மட்டும் இல்லை, நம்ம காண்டாக்ட் பண்ணுறோம்ல அது மூலயமா நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த டேட்டாஸு, அதுக்கப்புறம் நம்மளுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸு எல்லாத்தையுமே அவங்க மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு நிறையவே இருக்குது. ஸோ வந்துட்டு எப்போ வந்துட்டு இந்த மாதிரியான வீடியோஸ் யூடியூப்பில் வந்துட்டு போடுவாங்க, இந்த மாதிரி பேக்கேஜிங் ஜாப் வீடியோஸ் வந்துட்டு இருக்குது, பேக்கேஜிங் ஜாப் இருக்குது, நீங்கள் வந்துட்டு வீட்டிலேருந்தே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இதை பண்ணலாம், வீட்டிலேருந்தே ஏர்ன் பண்ணலாம், ஜாலியாக ஏர்ன் பண்ணலாம், லட்சக்கணக்கில் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டு போட்டுட்ருப்பாங்க. ஸோ அந்த காண்டாக்டை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் உடனே வந்துட்டு காண்டாக்ட் பண்ணிடாதீங்க. இது வந்துட்டு முழுக்க முழுக்க வந்துட்டு ஒரு ஃபேக்கு. நிறைய பேக்கேஜிங் ஜாப்பில் அந்த ஸ்கேம் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ புதுசாக வந்துட்டு மசாலா கம்பெனியில் மசாலா பேக் பண்ணி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யாருமே வந்துட்டு ஏதாச்சும் யூடியூப் வீடியோ பார்த்தாலும் சரி, இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு ஏதாச்சும் வீடியோ பார்த்தாலும் சரி, இல்லை வீடியோ பார்த்துட்டு நடுவில் ஆட் வரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் ஆடு பார்த்தாலுமே சரி, உடனே போயிட்டு பணத்தை கட்டி ஏமாந்துடாதீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்க பேக்கேஜிங் ஜாப்ஸ் எல்லாமே வந்துட்டு முழுக்க முழுக்க ஒரு ஃபேக்கான ஒரு ஜாப் தான். நிறைய பேர் வந்துட்டு இதில் பணம் கட்டி ரொம்பவே ஏமாந்து போயிட்டுருக்காங்க, ரொம்ப மன உளைச்சலுக்கு வந்துட்டு ஆளாயிடுறாங்க. ஸோ எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே சரி, பெரியவங்க கிட்டே கேளுங்க, கேட்டுட்டு அது உண்மையாக இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான ஃபேக்கான ஜாப்ஸ் எல்லாம் வந்துட்டு போயிட்டு பணத்தை கட்டி ஏமாந்துடாதீங்க. அது வந்துட்டு நம்ம ஏமாறுற வரைக்கும் தான் வந்துட்டு அவங்க வந்து நம்மளை ஏமாத்திட்டே இருப்பாங்க. ஸோ நம்மளாம் தெளிவாக இருந்துட்டோம், நம்மளாம் கேர்ஃபுல்லாகிட்டோம், தெளிவாயிட்டோம் அப்படின்னா நம்மளை யாருமே ஏமாற்ற முடியாது. ஸோ எப்போவுமே வந்துட்டு கேர்ஃபுல்லாக இருங்க. யார் வந்துட்டு இந்த மாதிரிலாம் ஜாப் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டாலும் உடனே வந்துட்டு அதை வந்து நீங்கள் ஜாப் வந்துட்டு போயிட்டு காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் பணம்லாம் கட்டிடாதீங்க. ஸோ இதெல்லாம் ஒரு முழுக்க முழுக்க வந்துட்டு ஒரு ஃபேக்கான ஒரு ஜாப் தான். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துட்டு நீங்கள் டெய்லி பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஆல் இன்ஃபோ ஆல் பிரவீன் யூடியூப் சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸு, மோட்டிவேஷ்னல் வீடியோஸு, ஜாப் பற்றின வீடியோஸ் வந்துட்டு நிறைய நம்ம போட்டுட்ருக்கோம்.
ஸோ இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே அப்டேட் ஆகும், நீங்கள் எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். ஸோ அண்டில் தென் திஸ் இஸ் அக்ஷயா சைனிங் ஆஃப். ஸோ நம்மளோட ஆல் இன்ஃபோ ஆல் பிரவீன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.